வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மறைந்திருப்பதாக கூறப்படும் புடினின் ரகசிய காதலி திடீரென வித்தியாசமான தோட்டத்துடன் ரஷ்யாவில். உக்ரைனில் விழுந்து நொறுங்கிய விமானம், உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக ராணுவம் தகவல். வெட்டவழியில் குழந்தைகள் கண்முன் தாய்க்கு நேர்ந்த பரிதாபம், தப்பியோடிய குற்றவாளி. பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தல் யாருக்கு வெற்றி, வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள். எதிரிகளின் இலக்குகள் மீது மோதி வெடிக்கும் அதிநவீன ட்ரோன்கள், உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவும் அமெரிக்கா. 7 ஆண்டுகளில் முதன்முறையாக பூத்துள்ளது சடலத்தை போன்று துர்நாற்றம் வீசக்கூடிய காஃப் மலர். இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் அடுத்த வரி அதிகரிப்பு. இலங்கை ஜனாதிபதிக்கு எதிராக அடுத்த நகர்வு. ரஷ்ய ரகசிய ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் மர்மமான முறையில் பற்றிய தீ ஜன்னல் வழியாக குதித்த ஆய்வாளர்கள். தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் அல்லது சைபீரிய பதுங்கு குழியொன்றில் மறைந்திருப்பதாக கூறப்பட்ட புடினுடைய காதலி திடீரென புதிய தோட்டத்துடன் ரஷ்யாவில் தோன்றி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். புடினுடைய ரகசிய காதலி என்றும் அவரது 4 பிள்ளைகளின் தாய் என்றும் கருதப்படும் ஒலிம்பிக் தங்க மங்கையான அலீனா அவர்கள் மாஸ்கோவில் உள்ள ஜிம்னாஸ்டிக் பயிற்சிறல் ஒன்றிலே திடீரென தோன்றியுள்ளார். முன்பு வெளியான புகைப்படங்கள் இருப்பதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட தோட்டத்தில் அலீனா தோன்றும் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில், புடினுக்கு அழகியல் சிகிச்சை செய்த அதே நிபுணரிடம்தான் அலீனா அழகியல் சிகிச்சை பெற்றிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. அலீனாவும் அவரது பிள்ளைகளும் சுவிட்சர்லாந்தில் அல்லது சைபீரியாவில் உள்ள அணு ஆயுதங்களை தாக்குப்பிடிக்கக்கூடிய பதுங்கு குழியில் மறைந்திருப்பதாகவும் கருதப்பட்டிருந்தது. 2 வாரங்களுக்கு முன் அலீனாவை சுவிஸ் அதிகாரிகள் சுவிட்சர்லாந்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என, அவரை ரஷ்யாவுக்கு நாடு கடத்த வேண்டும் எனவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் திடீரென அவர் ரஷ்யாவில் தோன்றியுள்ளதனால் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. உக்ரைனில் ராணுவ போக்குவரத்து விமானம் தரையில் விழுந்து நொறுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் தென்கிழக்கில் உள்ள சாஃபிரியா நகரிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விமானம் விபத்துக்குள்ளானதை அந்த நகரத்தை பிராந்திய ராணுவ நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த பிராந்திய ராணுவ நிர்வாகம் அளித்த தகவலின்படி இன்று காலை அந்த விமானமானது விலாண்டிஸ் மாநிலத்தில் விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. விமான சோதனை ஓட்டத்தின் போது விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இந்த விபத்தில் உயிரிழந்ததாக ஏற்பட்டுள்ளது எனவும் ராணுவ தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட வருவதாகவும் விரைவிலே மேலதிக தகவல் வெளியிடப்படும் எனவும் பிராந்திய ராணுவ நிர்வாகம் தகவல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய தலைநகர் டெல்லியில் 2 குழந்தைகள் கண்முன் தாய் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்மேற்கு டெல்லியில் வியாழக்கிழமை மதியம் 2 மணியளவில் வெட்டவழியில் சாலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. குறித்த காவல்துறை அதிகாரி கூறியதாவது, ஒரு பெண் கத்தியால் குத்தப்பட்டதாக சாகார்பூ காவல் நிலையத்தில் மதியம் 2 மணியளவில் எங்களுக்கு PCR அழைப்பு வந்தது. நாங்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்றோம். அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் இறந்து விட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் என கூறப்பட்டது. சம்பவத்தில் CCTV காட்சிகளில் அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளுடன் வீட்டில் செல்லும் போது அவரை ஒரு நபர் துரத்துவதை காட்டுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார். மதியம் 2:10 குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடினார் எனவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையில் அந்த பெண் குற்றம் சுமத்தப்பட்டவரும் முன்னதாக பக்கத்து வீட்டில் தங்கியிருந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அப்போது அந்த பெண் வீட்டிற்கு செல்லது கொண்டிருக்கும் போது வழியிலே கொல்லப்பட்டார் என்னும் கொலை காரணங்கள் இதுவரை தெரியவில்லை எனவும் கூறப்பட்டிருக்கின்றன. கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் போலீசார் குற்றவாளிகளை அடையாளம் கண்டுபிடிக்க முயற்சி செய்து வருகிறார்கள் எனவும் காவல்துறை அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் 2வது சுற்று வாக்கெடுப்பு நடக்க இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில், சமீபத்திய கருத்து கணிப்புகள் இமானுவேல் மேக்ரனுக்கு ஆதரவாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மற்றும் நேற்று நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பிலே மேக்ரன் 56% வாக்குகள் பெறுவார் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரான்ஸ் வாக்காளர்களில் 72% பேர் மட்டுமே வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதனால் இறுதி முடிவுகள் எப்படி எட்டப்படும் எனவும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதையும் மறுக்கவில்லை. 2வது சுற்று வாக்கெடுப்புக்கு இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் பிரச்சாரத்தால் வாக்கு எண்ணிக்கையில் மாற்றங்கள் நிகழுமா என தெளிவாக தெரியவில்லை எனவும், இதற்கிடையில் மெக்ரானுக்கு உள்நாடு மட்டுமன்றி ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் ஆகிய இடங்களிலும் ஆதரவு குவிவதாகவும் கூறப்படுகிறது. அந்த நாட்டு அரசியல்வாதிகளைப் போலவே உக்ரைன்
ஜனாதிபதியும் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் கடுமையான விமர்சகரான அலென்ஸ்கி நாவிஸ் ஆகியோரும் மெக்ரானுக்கு வாக்களிக்குமாறு பிரான்ஸ் மக்களை கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மக்களின் இலக்குகள் மீது மோதி படிக்கும் அதிநவீன ட்ரோன்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க உள்ளது. தலைநகர் கியூவை கைப்பற்றும் எண்ணத்தில் கைவிட்ட ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைன் உள்ள டான்பாஸ் பகுதியை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளன. சமதள பகுதியான டான்பாஸில் எதிரிகள் இலக்கு மீது துல்லியமாக மோதி வடிக்கு சிதறும் பீனிக்ஸ் ஹோர்ஸ் ட்ரோன்கள் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்க உள்ளது. இராணுவ வீரர்கள் எளிதாக பையை சுமந்து செல்லக்கூடிய வகை ட்ரோன்களை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும். உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட இந்த ஆயுதங்களுடன் 121 பீனிக்ஸ் கோல்ட் ட்ரோன்கள் அனுப்பப்படும் எனவும் அமெரிக்கா தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் வைத்து பயிற்சிகள் அளிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சடலத்தை போல் துர்நாற்றம் வீசக்கூடிய மலர்கள் அமெரிக்காவில் 7 ஆண்டிற்கு ஒரு முறை பூத்துள்ளது. இந்தோனேசியாவின் சுமாத்ரா தீவில் உள்ள மலைக்காடுகளில் வளரக்கூடிய இந்த காஃப் மலர்கள் உலகிலேயே மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய மலராக கருதப்படுகிறது. அழிவின் விளிம்பில் உள்ள இந்த செடி மிக்சிகன் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் 2 தளத்தில் வளர்க்கப்பட்டு வருகிறது. முழு வளர்ச்சியடைந்து மலர்கள் பூக்க 10 ஆண்டுகள் வரை ஆகும் என கூறப்படும் நிலையில் இந்த செடியானது 7 ஆண்டுகளிலேயே பூத்துள்ளது. மொட்டு மலராக 1.5 நாள் தேவைப்படுவதனால் அந்த காட்சிகள் வைஃபோம் கேமரா மூலம் படமாக்கப்பட்டுள்ளதாகவும் கடும் துர்நாற்றம் வீசிய போதும் அதிசய மலரை காண பலர் ஆர்வமுடன் அங்கு வருகை தருவதாகவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்போதைய வரி வருமானம் போதுமானதாக இல்லாததாக இலங்கை வரியை அதிகரிப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இலங்கை நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாததுக்காக அமெரிக்கா சென்றுள்ள இலங்கை நிதியமைச்சர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இதனை தெறிவித்துள்ளார். இலங்கையில் கடன் மறுசீரமைப்புக்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து எதிர்காலத்தை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அலி சப்ரி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தேசமாக 21 அரசியலமைப்பு திருத்த யோசனையை இலங்கை சபாநாயகரிடம் கையளித்துள்ளார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளடங்கிய சுயாதீன நாடாளுமன்ற குழுவினர் இந்த 21வது திருத்த சட்டத்துக்கான யோசனைகளும் கையளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிக்க யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சபையில் நேற்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்யாவிற்கு சொந்தமான அதி இரகசிய ராணுவ ஆராய்ச்சி மையத்தில் தீப்பற்றியதில் 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு மேற்கே அமைந்துள்ள டவர் என்ற இடத்தில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு சொந்தமான அதி இரகசிய ஆராய்ச்சி மையம் ஒன்று உள்ளது. புதிய விண்வெளி உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் தயாரிக்கும் இந்த ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள கட்டிடத்தில் நேற்று மதியம் மர்மமான முறையில் தீப்பற்றியதில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 25 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த 4 ராணுவ ஆராய்ச்சியாளர்கள் தீயில் தப்புவதற்காக ஜன்னல் வழியாக குதித்ததாகவும் கூறப்படுகிறது. அங்கிருந்து நச்சு புகை கொண்ட நீலனும் கருப்பும் கலந்த வர்ண புகைகளும் வெளியேறியதாகவும் அங்கு தீப்பற்றியதற்கான காரணங்கள் இதுவரை தெரியாத நிலையிலே பணிபுரிந்த 150 பணியாளர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலை உக்ரைன் எல்லையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.